வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். அயோட்டிக் ரீகர்ஜிடேஷனுக்கான இட்டியாலஜி அண்ட் இட்ஸ் பேத்தோஜெனசிஸ் அண்ட் இட்ஸ் மெக்கானிசம் பாக்கிறதுக்கு முன்னாடி, மோஸ்ட் ஆஃப் த காசஸ் எந்த மெக்கானிசம் மூலியமா வந்துட்டு அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் காஸ் பண்ணணும்னா ரெண்டு மெக்கானிசம் தான் இருக்க முடியும். ஒன்னு வந்துட்டு டைலட்டேஷன் ஆஃப் லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கும். அந்த லெப்ட் வென்ட்ரிக்கிள் டைலேட் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த வால்வ் கஸ்ப் இருக்க ஃபைப்ரஸ் ஆண்டஸ் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். அதனால வந்துட்டு வால்வ் இன்காம்பிடென்டா ஏஆர் வந்திருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அயோட்டா இருக்கு பாத்தீங்களா, ஆஸ் சச் அயோட்டிக் வாலே வீக் ஆயிருக்கும். சோ அது வீக் ஆனதுனால காம்பிடென்டா வால்வ் அயோட்டிக் வால்வ பிடிக்க முடியாம ரீகர்ஜிடேஷன் வந்திருக்கும். அதுதான் வந்துட்டு ரீகர்ஜிடேஷனோட மெயின் காசஸா மோஸ்ட்லி இருக்கும். இதுதான் லெப்ட் ஏட்ரியம், இதுதான் லெப்ட் வென்ட்ரிக்கிள் அண்ட் இதுதான் வந்து அயோட்டா. அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது வால்ஸ் ஆஃப் அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இன்டிமா, மீடியா அண்ட் அட்வென்டிஷியான் பிரிப்போம் பாத்தீங்கன்னா, அந்த வால்ஸ் ஆஃப் அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம்னா, அயோட்டிக் வால்வ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த அயோட்டிக் வால்வ் இப்படிதான் இருக்குமா அப்படின்னா, இதோட பேசிஸ் அட்டாச் டு த வால்ஸ் ஆஃப் அயோட்டா. அப்போ எந்தெந்த டைம்ல வந்துட்டு இந்த வால் ஆஃப் அயோட்டால வீக்னஸ் வருதோ அப்ப வந்துட்டு தேர் வில் பி அ இன்காம்பிடென்சி இன் அயோட்டிக் வால்வ். அதாவது காம்பிடென்டா இருந்த அயோட்டிக் வால்வ் வந்துட்டு அந்த வால் ஆஃப் அயோட்டால வீக்னஸ் வர்றதுனால என்ன ஆகும்னா இன்காம்பிடென்டா மாறிடும். அண்ட் தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏஆர். இப்படி மட்டும் போக வேண்டிய பிளட் இந்த பக்கமும் வரும். இதுதான் வந்துட்டு டூ மெயின் மெக்கானிசம்ஸ் பிஹைண்ட் த ஏஆர். இதை விட அதிகமா சில வேற மெக்கானிசம்ஸும் இருக்கு, ஆனா மோஸ்ட்லி இந்த மெக்கானிசம்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்ல இன்வால்வ் ஆகும். அதனாலதான் இதை பத்தி நான் முதலே உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம காசஸ்க்குள்ள டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காசஸ்ல நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வெஜிடேஷன்ஸ் டெவலப் ஆகும். அந்த வெஜிடேஷன்ஸ் டெவலப் ஆகி அந்த வெஜிடேஷன்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன அந்த டெஸ்ட்ரக்டிவ் என்ஜின்ஸ் வந்துட்டு என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு பர்ஃபரேஷன் ஆஃப் வால் காஸ் பண்ணும். அப்படி பர்ஃபரேஷன் காஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வால்வ் காம்பிடென்டா க்ளோஸ் ஆனாலும் பர்ஃபரேஷன் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஆப்டர் த க்ளோசர் ஆஃப் வால்வ்ஸ் அயோட்டால இருந்து இந்த பர்ஃபரேஷன் வழியா நம்மளோட லெப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள பிளட் வரும். இதுதான் வந்துட்டு நம்ம அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் சொல்றோம். அதனால இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் காஸ். அடுத்த காஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா, நமக்கு லெப்ட் வென்ட்ரிக்கிள் மயோகார்டியம் இருக்கும் கரெக்டுங்களா. இந்த மயோகார்டியம்ல மயோகார்டைட்டிஸ் வந்துச்சு, அதுவும் ருமாட்டிக் மயோகார்டைட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லெப்ட் வென்ட்ரிக்கிள் டைலேட் ஆகி பிளாபி ஆயிடும். இந்த பிளாபி ஆன இந்த லெப்ட் வென்ட்ரிக்கிள் என்ன ஆகும்னா இந்த கஸ்ப் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், டைலேட்டட் லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஃபைப்ரஸ் ஆண்டில் ஸ்ட்ரெச் ஆயிடும். ஃபைப்ரஸ் ஆண்டில் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மூணு கஸ்ப் வந்துட்டு காம்பிடென்டா க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால தேர் வில் பி ஏஆர். காம்பிடென்டா க்ளோஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க, ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கேப் இருக்காது, ஆனா இதுக்கும் இதுக்கும் நடுவுல இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க. அதனால வந்துட்டு தேர் வில் பி ஏஆர். சோ செகண்ட் காஸ் வந்துட்டு ருமாட்டிக் மயோகார்டைட்டிஸ் தான் வந்துட்டு செகண்ட் காஸ் ஆஃப் ஏஆர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிசெக்ஷன். நார்மலா பிளட் ஃபுளோ வந்துட்டு எப்படி இருக்கும் அயோட்டாக்கள்னா, லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து வித்தின் த லூமன் ஆஃப் அயோட்டா வழியா பிளட் வெளியே போகுது கரெக்டுங்களா. அண்ட் இங்க நோட் பண்ணி பாருங்க, இந்த அயோட்டா பேஸ் ஆஃப் அயோட்டிக் வால்வ் வந்துட்டு இந்த வால் ஆஃப் அயோட்டால வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கு. இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் அப்படின்னா என்னன்னா இன்டிமல் டியர் இருக்கும். அந்த மாதிரி இன்டிமல் டியர் இருக்கும் போது என்ன ஆகும்னா பிளட் அயோட்டாவோட லூமன் வழியா மட்டும் வெளியே போகாம என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு டியர் இருக்க இந்த இடத்து வழியாகவும் உள்ள போகும். அப்படி போற பிளட் வந்துட்டு எந்த ஏரியாவும் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல
இந்த பேஸ் ஆஃப் த அயோட்டிக் வால்வ் அட்டாச் இருக்குல்ல, அந்த பேஸ் ஆஃப் த அயோட்டிக் வால்வ் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு கிராஸ் பண்ணி போகும். அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பேஸ் விச் இஸ் அட்டாச்டு பிகம்ஸ் வீக். அதனால காம்பிடென்டா இருந்த வால்வ் இந்த மாதிரி லூஸா தொலைதலன் ஆயிடும். சோ அந்த இடத்துல வந்துட்டு ரீகர்ஜிடேஷன் ஆஃப் அயோட்டிக் வால்வ் டெவலப் ஆகும். சோ வால்வால காம்பிடென்டா க்ளோஸ் பண்ண முடியாது. அண்ட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் டியூரிங் டயஸ்டலி அப்ப கூட பிளட் வந்துட்டு அயோட்டால இருந்து வென்ட்ரிக்கிள்குள்ள வர முடியும். இதுதான் வந்துட்டு ஹவு அயோட்டிக் டிசக்ஷன் காசஸ் ஏஆர். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சமா குட்டியா டைலட்டேஷன் மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா. த பிளேஸ் ஃப்ரம் விச் த கொரோனரி ஆர்டரி கம்ஸ் அவுட், அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம சைனஸ் ஆஃப் வல்சல்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த சைனஸ் ஆஃப் வல்சல்வா கிட்டதான் வந்துட்டு நம்மளோட அயோட்டிக் வால் வந்துட்டு அரைஸ் ஆகுது. அந்த வால்ல வந்துட்டு பேஸ் வந்துட்டு அயோட்டிக் வால் ஓட பேஸ் வந்துட்டு அயோட்டாவோட வால்ல லைய இருக்கு. இப்போ இந்த சைனஸ் ஆஃப் வல்சல்வா சம் ஆஃப் த காசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரப்சர் ஆகும். அப்படி ரப்சர் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அயோட்டிக் வாலும் வந்துட்டு வீக் ஆகும். சோ பேஸ் அட்டாச் டு திஸ் அயோட்டிக் வால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஃபிளாபி ஆயிடும். அண்ட் தேர் வில் பி இன்காம்பிடன்ஸ் இன் த அயோட்டிக் வால். சோ நம்மளோட டயஸ்டலி எப்போ பிளட் அயோட்டால இருந்து லெப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வர ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் ஹவு The rupture of sinus of Valsalva வந்துட்டு aortic regurgitation எப்படி காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ப்ராஸ்தட்டிக் வால்வ் தான் வந்துட்டு அடுத்த காஸ். இந்த ப்ராஸ்தட்டிக் வால்வ் நம்ம எடுத்துட்டு போய் இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம். அந்த ப்ராஸ்தட்டிக் வால்வ் வந்துட்டு டியூ டு சம் காசஸ் இட் வில் டிஸ்லார்ஜ். அப்படி டிஸ்லார்ஜ் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு காம்பிடென்டா க்ளோஸ் ஆகாது. க்ளோஸ் ஆகாதனால தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். திஸ் இஸ் ஹவு ப்ராஸ்தட்டிக் வால்வ் வில் லீட்ஸ் டு அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் இந்த வெசல்ஸ். இந்த இடத்துல ப்ரெஷர் வந்துட்டு ஹை ஆயிடும். சோ இந்த ஹை ப்ரெஷருக்கு அகேன்ஸ்டா லெப்ட் வென்ட்ரிக்கிள் வந்துட்டு புஷ் பண்ணணும் பிளட் த்ரூ அயோட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஓவர்லோட் நடக்கும். சோ ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் லெப்ட் வென்ட்ரிக்கிள் நடந்திருக்கும். இன்னும் அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா சோ தேர் வில் பி அ டைலட்டேஷன் ஆஃப் லெப்ட் வென்ட்ரிக்கிள். இப்படி லெப்ட் வென்ட்ரிக்கிள் டைலேட் ஆகும் போது இந்த ஃபைப்ரஸ் ஹேண்ட்ல ஸ்ட்ரெச் ஆகும். ஃபைப்ரஸ் ஹேண்ட்ல ஸ்ட்ரெச் ஆனிச்சுன்னா இந்த வால்வோட காம்பிடன்சி லாஸ் ஆயிடும். சோ தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏஆர். பார்க்க போற காசு என்னன்னா சிஃபிலிஸ், சிஃபிலிட்டிக் அயோட்டைட்டிஸ், அதுலதான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஏஆர் வரும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம இந்த அயோட்டாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்குமா. இதுல வந்துட்டு மூணு லேயர் இருக்குமா, இன்டிமா மீடியா, இன்டிமா மீடியா அட்வென்டிஷியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்டிமல் லேயருக்கு பிளட் சப்ளை பண்றதுக்கு இந்த அயோட்டாக்குள்ள ஃபுளோ ஆகிற பிளட்டே வந்துட்டு போதும். ஆனா நம்மளோட மீடியா அண்ட் அட்வென்டிஷியாக்கு சப்ளை பண்றதுக்கு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பிளட் வெசல்ஸ் கால் வாசோ வெசோரம் அப்படிங்கிற வெசல் வந்துட்டு நம்ம மீடியா அண்ட் அட்வென்டிஷியா ஆஃப் அயோட்டாக்கு சப்ளை பண்ணும். அந்த வாசோ வெசோரம் மட்டும் நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். இந்த வாசோ வெசோரம்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிஃபிலிஸ்ல இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன்னால என்ன இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் இருக்கும். அந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வாசோ வெசோரம் நல்லா இப்படி சுத்திக்கும். இப்படி சுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 3D இமேஜின் பண்ணுங்க. சோ இப்படி சுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்துட்டு இந்த வாசோ வெசோரம் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். அப்போ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இப்படி இருந்த பிளட் வெசல் வந்துட்டு இப்போ இப்படி மாறிடுச்சு.
கரெக்ட்டா அப்போ உள்ள ब्लड फ्लो வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு வாசோ வசரம் உள்ள வர ब्लड फ्लो கம்மியா இருக்கு சோ அயோட்டாவோட இந்த அவுட்டர் ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வால் மீடியா அண்ட் அட்வென்டிஷாக்கு இப்ப ब्लड வந்துட்டு ரொம்ப கம்மியா சப்ளை ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்மா செல்ஸ்ல இருந்து growth factor प्रोड्यूस ஆகும் இதுக்குள்ள प्रोड्यूस ஆற growth factor என்ன பண்ணும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா இன்டிமா ஆஃப் இந்த வாசோ வசரம் வந்துட்டு ஷ்ரிங்க் பண்ணும் ஏற்கனவே இந்த கன்ஸ்ட்ரக்டட் பாத்தோலியா பிளட் போறது கம்மியா இருக்கும் இந்த வாசோ வசரமோட இன்டிமாவும் ஸ்ட்ரிங்க் ஆனது அப்படினா there will be too much of reduced blood flow to this part of aorta and in the aorta ku vandu blood flow vandu kammi aagum apdi kammi aagum bodhu inda layers ku vandu ischemia varum inda layer ku ischemia vanduchu appadina vandu normally inda mari இதுதான் வந்துட்டு மூணு லேயர்ஸ் ஆஃப் அயோட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி இருக்கும் இஸ்கீமியா வரும்போது தேர் வில் பி ஸ்ட்ரங்கன் அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் வால் அது வந்துட்டு இன்சைடு த அயோட்டாலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரங்கை தெரியும் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஸ்ட்ரங்கனிங் ஆஃப் அயோட்டா தெரியும் அதுதான் வந்துட்டு இந்த வாலை வந்துட்டு வால் ஆஃப் இந்த அயோட்டா வந்துட்டு வீக் பண்ணும் சோ இந்த வால் வந்துட்டு வீக் ஆனதுனால இந்த இடத்துல நம்மளோட அயோட்டிக் வால்வ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இதோட பேஸ் இதுக்குள்ள லையா இருக்கு வீக்கான இந்த வால்ல ஸ்ட்ராங்கா இந்த வால்வ பிடிக்க முடியாது சோ தேர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்காம்பிடன்ஸ் ஆஃப் வால் சோ தேர் வில் பி அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் இந்த ஃபைப்ரோசிஸ் வந்துட்டு இன்சைடு த அயோட்டால ஸ்பெஷல் டைப் ஆஃப் அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த அப்பியரன்ஸ் பேர் தான் வந்துட்டு நம்ம ட்ரீ பார்க் அப்பியரன்ஸ் சொல்லுவோம் ஒரு பேஷண்ட் வந்துட்டு சடன் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பேஷண்ட் சிபிலிஸ்ல டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளோட அட்டாப்சியில இந்த அயோட்டா ஓபன் பண்ணி பார்த்தா தேர் வில் பி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஸ்ட்ரங்கனிங் ஆஃப் இன்டிமல் லேயர் ஆஃப் அயோட்டா அதுக்கு பேர் தான் நம்ம ட்ரீ பார்க் அப்பியரன்ஸ் சொல்லுவோம் இருக்கிறது இன்டிமா ஆஃப் அயோட்டா ரைட் சைட்ல இருக்கிறது வந்துட்டு ட்ரீ பார்க் ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால திஸ் இஸ் ட்ரீ பார்க் அப்பியரன்ஸ் ஆஃப் அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சிபிலிஸ்ல இதுதான் வந்துட்டு ட்ரீ பார்க் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் விச் இஸ் அசோசியேட்டட் வித் அயோட்டைட்டிஸ் அப்போ அந்த அயோட்டைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா வால்ஸ் ஆஃப் walls of aorta vandu weak ah irukum which leads to incompetent of valve of aorta adhu dhaan vandu how arthritis is associated with aortic regurgitation adhula vandu endha arthritis appdi solittu pathingana first reiter syndrome sollalam reiter syndrome is consists of a triad adhu enna triad appdi solittu pathingana urethritis irukum plus arthritis irukum ஐரிடோசைக்ளைட்டிஸ் இருக்கும் இதுதான் வந்துட்டு ரீட்டர் சிண்ட்ரோமோட ட்ரையட் இதுல இருக்க இந்த ஆர்த்ரைட்டிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் அயோட்டைட்டிஸ் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த சிண்ட்ரோம் இன் விச் அயோட்டைட்டிஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஆர்த்ரைட்டிஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ல arthritis is associated with aortitis so weakening of valves of aorta and wall of aorta vandu incompetent ah mari ar vandrum in the ankylosing spondylitis is due to HLA-B27 gene la vandu mutation varadunala da vandu in the ankylosing spondylitis varudhu and most commonly affected vandu male ah da irupanga so ரீட்டர் சிண்ட்ரோம் பத்தி பேசணும் அடுத்து வந்துட்டு ஆங்கிலைசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் பத்தி பேசணும் மூணாவதா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா வந்துட்டு ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் அயோட்டைட்டிஸ் சோ இது மோஸ்ட் காமன்லி டெவலப் இன் ஃபீமேல்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரிதான் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் அயோட்டைட்டிஸ்க்கும் இருக்க அசோசியேஷன் திஸ் இஸ் ஹவு this causes aortic regurgitation அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்பன் சிண்ட்ரோம் மார்பன் சிண்ட்ரோம்ல மார்பனே வந்துட்டு நம்ம நிமோனிக்கா யூஸ் பண்ணலாம் எம் வந்துட்டு மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ் ஏ வந்துட்டு அயோட்டிக் டிசெக்ஷன்
and R வந்துட்டு regurgitant aortic valve which is AR. அடுத்து F வந்துட்டு arachnodactyly அதுதான் வந்துட்டு fingers இருக்குல்ல fingers லாங்கா இருக்கும் அதுக்கு பேர் தான் வந்துட்டு arachnodactyly. அடுத்து arm span வந்துட்டு அதிகமா இருக்கும். அடுத்து nasal voice because of highly arched palate. இதுதான் வந்துட்டு நிமோனிக் ஆஃப் மார்பன். இதெல்லாம் வந்துட்டு மார்பன்ல இருக்கும். சோ மார்பன்ல வந்துட்டு அயோட்டிக் டிசெக்ஷன் இருக்கும். அயோட்டிக் டிசெக்ஷன் இருக்கிறதுனால அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன் வந்துடும். சோ மார்பன் சிண்ட்ரோம் இஸ் ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். காஸ் வந்துட்டு ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. நம்ம ஆஸ்டியோ அப்படின்னு பேசும்போதே போன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இந்த போன்ல வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கொலாஜன் இருக்கும்னா, கொலாஜன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா, அதுல என்ன டைப் ஆஃப் கொலாஜன் இருக்கும் அப்படின்னு எப்படி ஞாபகம்னா, இந்த போன்லயே ஒன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒன் கொலாஜன் டைப் ஒன் தான் வந்துட்டு போன்ல இருக்கும். இந்த கொலாஜன் டைப் ஒன் இந்த ஜீன்ல ஏதாவது மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா தான் திஸ் காசஸ் ஆஸ்டியோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ் கரெக்ட்டுங்களா. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் மே லீட்ஸ் டு அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். அடுத்த காஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அயோட்டாவை இந்த இடத்துல செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி அயோட்டிக் வால்வ் வந்துட்டு மூணு கஸ்போட இருக்கும். சோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ் கரெக்டா. இந்த மூணு கஸ்போட இருக்க இந்த அயோட்டிக் வால்வ் வந்துட்டு சில டைம் என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு கஸ்பு கன்ஜெனிட்டலாவே சேர்ந்துடும். அப்படி சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு பைகஸ்பு வால்வா வந்துட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ் சொல்றோம். இதுக்கு பிஏவி கிளாசிபிகேஷன் ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, அதுல ஃபைவ் டைப்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் ஏஎஸ்ல. சோ அந்த ஏஎஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லிருப்போம்னா, இந்த மூணு வால்வுக்கு நடுவுல இருக்க இந்த கேப் வழியா வர பிளட்டுக்கும் இது வழியா வர பிளட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹீமோடைனமிக் ஸ்ட்ரெஸ்னால இந்த வால்வ் வந்துட்டு அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இதே கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ் தான் வந்துட்டு இஸ் அன் அனதர் காஸ் ஃபார் ஏஆர் ஆல்சோ. அப்போ இந்த கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ்ல ஏஎஸ் பிளஸ் ஏஆர் மே டெவலப். இதுதான் வந்துட்டு காசஸ் ஆஃப் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். அடுத்த கிளாஸ்ல வி வில் பி டீலிங் வித் த பாத்தோபிசியாலஜி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஏஆர். அது வரைக்கும் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.